அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடம் பயங்கரமாக இருக்குல்ல, உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் பயங்கரமாக இருக்கும். டுக்கேட்டி உள்ளே அலோடு இல்லை. ஸோ நம்ம வண்டி அப்படியே தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலான்ட்டு இருந்துட்டேன். லாக் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் இடம் இருந்துச்சு. சரி, நம்ம கண் படம் இருக்கட்டுமே இங்கே வச்சுட்டேன். அதையும் எப்படி லாக் பண்ணியிருக்கேன்னா, டயரு அப்புறம் பெடல் அப்புறம் அந்த சைக்கிளோட கம்பி இதை வச்சு தான் லாக் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா, மியூசியோ நேஷ்னலே டெல் ஆட்டோ மொபைல். ஆக்சுவலாக இதை வந்து நான் ஆட்டோ பைக்குன்னு படித்தேன் ஃபஸ்ட்டு படிக்கும் போது. அதான் இது வந்து நேஷ்னல் ஆட்டோமொபைல் மியூசியம். இது செம்மையான ஒரு விஷயமாக இருந்துச்சு. சரி, இது வந்து டுரீனில் தான் இருக்குது. அதான் சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரலாமேன்ட்டு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த மியூசியத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து 1960 இது கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 8 கண்ட்ரிலேருந்து 18 பிராண்ட்ஸ் அந்த காரு, அப்புறம் வந்து 200 வகையான கார் இருக்குது இந்த மியூசியத்தில். இது வந்து அப்புறம் வந்து 2011 வந்து இது ரீஒர்க் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த இதை வந்து பெருசாகவும் வச்சுருக்காங்க இந்த மியூசியத்தை. அப்படியாப்பட்ட ஒரு மியூசியம் செம்மையாக இருக்குது பார்க்கவே. முன்னே என்ட்ரு ஆகும்போதே பயங்கரமான காராக இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு இருந்தேன். இது கபோர்டு இருந்தது. இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சரி, என்ன இங்கே வந்து திங்ஸை வச்சுட்டு உள்ளே லாக் பண்ணியாச்சு. அது ஒரு மாதிரி பாஸ்வேர்ட் மாதிரி இருந்தது, வச்சுட்டு லாக் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலாக ரொம்ப பயங்கரமான ஞாபக சக்தி உள்ள அதான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இதுதான் அதோட பாஸ் உள்ளே போகிறதுக்கான அந்த பாஸ் கை ஃபுல்லாகவே பிஸியாக இருந்தது. எடுக்கவே முடியல. வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும். அந்த பாஸை பாக்கெட்லேருந்து எடை ஆத்தா அப்படின்னா அது ஒன்றும் புரியலை. சரின்ட்டு அப்புறம் கையில் எடுத்து கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராயாச்சு. வா, உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு காராக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து அந்த இந்த மோட்டார்ஸ் இதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், அதுலேருந்து இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள இந்த வெஹிக்கிள் இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிற ஒரு மியூசியம். அது இந்த மியூசியத்தில் அது ஒரு ஸ்பெஷல். எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் உள்ள எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன ஒரு காருன்னு தெரியலை எனக்கு. இப்போ வந்து இது ஏன்னா அதோட டீட்டெயில் எதுவுமே அங்கே கொடுக்கல. இது வந்து F1 அப்போ யூஸ் பண்ண அதுவா இல்லை நார்மல் காரா அப்படின்றது தெரியல. நான் ஏன் அதை சொன்னேன்னா, இந்த F1 கார் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக அது பழசு இது புதுசு அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து புது F1, இது மட்டும் நல்லா தெரியுது. இந்த வீடியோவில் நான் அதிகம் பேச விரும்பலை. அங்கங்கே மட்டும் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுகிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. நான் இந்த ட்ராவலில் இதுவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு இடம் தான். கார் எல்லாமே அந்த விண்டேஜ் காரு, இப்போ கரண்ட்டில் உள்ளது எல்லாமே இருக்குது அங்கே. அல்டிமேட்டான ஒரு இடமா இருந்துச்சு. இது பாருங்கள், அந்த இது மாதிரி உள்ளது, அது என்ன சிந்தட்டிக்கா, அது மாதிரி உள்ள மெட்டீரியல்லாம் இந்த சேர் இதெல்லாம் இருந்தது, பழைய கார் இது. நான் வந்து இந்த மியூசியத்தை பற்றி எதுவுமே நான் பார்க்கல. சர்ச் பண்ணி எனக்கு முன்னாடி ஒரு இடத்த பற்றி சர்ச் பண்ணி அது எப்படி இருக்கும் அது பிக்சர் பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. டைரெக்டாக அங்கே போய் இடம் இதுதான், ஓகே இங்கே இதுதான் இருக்குது, ஸோ டைரெக்டாக போய் பார்க்கலான்னு அப்படி தான் கிளம்பிடுவோம். இங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த கார்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு வியப்பாக இருந்துச்சு. சரி, என்ன இருக்கும் என்ன இருக்குன்ற பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்டில் தான் போயிட்டு இருக்கேன். இப்போ உள்ளே வந்தாச்சு. இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதோட டீட்டெயிலும் வந்து கீழே அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதை நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1478 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மோட்டார் இது மாதிரி இதை கண்டுபிடி இன்ஜின் இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்காக இது மாதிரி தான் இருந்திருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தா மரத்துலேயே இருக்குது எல்லாமே. அந்த இது எல்லாமே பாருங்கள், அந்த சக்கரை மாதிரி உள்ளது எல்லாமே வந்து ஃபுல்லாக மரத்திலே செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அதில் தான் செஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா தான் வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் நினைக்கிறேன். மோட்டார் பைக் வர்றதுக்கு முன்னாடி சைக்கிளில் தான் செஞ்சுருப்பாங்க போல். அது இன்ஜின் மோட்டார் வச்சு அது செஞ்சுருக்காங்க. இது வந்து அப்போதைக்கு வந்து மெக்கானிக்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்குது. ஃபியட் வந்து இட்டாலியனோட ஒரு பிராண்டு தான் இது.
இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபியட்டு இப்போ இந்தியாவிலும் இருக்குது, ஆனால் அதை பெருசாக எதுவும் பார்க்க மாட்டேன்றோம். ஆனால் ஃபியட் வந்து அல்டிமேட்டான ஒரு காரு, ஏன்னா அது வந்து இந்த காரு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலே உள்ள ஒரு பெரிய பிராண்டில் ஃபியட்டும் உண்டு. அது அதோடய வேல்யூ தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஃபியட்டை பெருமையாக பெருசாக கொண்டாடுவாங்க. மற்றபடி நார்மலாக உள்ளவங்களை வந்து ஃபியட் ஒரு காரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபியட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம செல்லாக்குட்டி ஃபெராரி. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து இப்போதைக்கு வந்து பெரிய கார் அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை விட அல்டிமேட்டான ஒரு நிறைய விஷயம் வந்து ஃபெராரியில் இருக்குது. இதுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த காரை வந்து வாங்கிட முடியாது, ஈஸியாக பணம் இருக்கிறவங்க அப்படி. அதுக்கு கூட ரோல்ஸ் ராய்ஸுக்கு கூட பணம் செலிப்ரிட்டி இது மாதிரி இருந்தால் போதும், ஆனால் ஃபெராரி அப்படி கிடைக்காது. நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி அந்த மெம்பராக ஜாயின் பண்ணணும், அது மாதிரி பல ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபெராரியும் ஈஸியாக வச்சுக்க முடியாது எல்லாருக்குமானது. இந்த வேல்யூவும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த பிராண்ட் வேல்யூ இதோடது. அதே மாதிரி ஃபெராரி அல்டிமேட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச இது இந்த காரில் ஒன்று. ஏன்னா வந்து இதோட கலர் ஃபெராரி ரெட்டுன்னே இருக்குது, நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு ரெட்டுக்கு வந்து ஃபெராரி ரெட்டு அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஃபெராரியில் அதிகமாக இந்த ரெட் கலரில் தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்போதைக்கு உள்ள பிராண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை இதை பற்றி. நான் இந்த வீடியோவில் நிறையா அது காரை அதை பற்றி பேசலாம், அந்த டீட்டெயில் உள்ள பிக்சரை காட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. மற்றபடி அங்கே எதுவும் நடந்த சம்பவங்கள் இது ரிலேட்டடாக எதுவும் வந்தால் நான் வீடியோவில் காட்டுறேன் பேசுகிறேன். ஓகே, இப்போ இந்த காரை பார்க்கும்போது எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த ஒரு ஞாபகம் வந்தது. இதை பார்க்கும்போது அது மாதிரி தானே இருக்குது, அதில் வர்ற காருங்க மாதிரி இந்த விண்டேஜ் கார் அப்படி. ஃபெராரி பா, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போய் இப்படி சும்மா டோரை திறந்து பார்த்தேன், டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா இதை அப்படின்ட்டு, சரி போய் உள்ளே போய் உட்காருவோம், அதை வீடியோ எடுக்கலாமேன்ட்டு ஒருத்தர் வந்தாப்பில் மாப்பிள்ள, அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் உட்காரன், அதை அப்படியே ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ணிடு அப்படின்ட்டு சரினு உள்ளே போயாச்சு. செம்மையாக இருந்தது இப்போ ஃபெராரி காரு, அதுவும் பழைய காரு. தெரில இதெல்லாம் யார் ஓட்டியிருப்பாங்க, அப்போ உள்ள பெரிய யாராவது செலிபிரிட்டியாக இருப்பாங்க, இல்லைனா பெரிய பணக்காரவங்க யாராவது யூஸ் பண்ண காராக இருந்திருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரில. ஆனால் சூப்பராக இருந்துச்சு உள்ளே போய். அந்த சீட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, இப்போ உள்ள காருக்கு உள்ள மாதிரி இல்லை. சரி இறங்கலாமேன்னு பார்த்தா அந்த ஓப்பன் பண்ணுவோம்ல, அது உள்ளே இல்லை, எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. அப்படி என்னடா அதுன்ட்டு இந்த பக்கம் பார்த்தா வெளியிலேயும் இல்லை, அது தேடி பார்க்குற ஒன்றும் தெரில. அந்த மாதிரி அந்த ஒன்று ஓப்பன் பண்ணுறது இருந்துச்சுல, அதை பிடிச்சி இழுத்தா அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏறி குச்சி வெளில வந்துடும், அது மேட்டர் இல்லை, லாக் ஆகலை. இருந்தாலும் தெரியவே இல்லை எப்படா ஓப்பன் பண்ணுறது அது இதுன்னு கத்திட்டு. சரி வீடியோ எடுத்தாப்புல இன்னொருத்தன் வந்து ட்ரை பண்ணால் அவனும் முடியலை, அவன் அப்புறம் கூப்பிட்டான் மாப்பிள்ள அவன் கொஞ்சம் திறந்து விட்ற அப்படின்ட்டு. அப்புறம் அவன் அங்கேருந்து வந்து வெளியிலேருந்து திறந்து விட்டான், அதுக்கப்புறம் தான் இறங்கி போனேன். இது எப்படி லாக் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள், அது டோர் திறக்கிறது. இந்த மாடல் வந்து இப்போ எந்த கார்லையுமே கிடையாது, அது எப்படி கைப்பிடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அடுத்து இதுவும் அந்த ரெட்டுனாலே நமக்கு பயங்கரமாக பிடிச்சிடும். இந்த காரும் பழைய மாடல், வா இதுவும் 1970 வந்திருக்கு, NSU. அது தெரில அந்த மாடல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரில. இப்போதைக்கு நம்ம ரெகுலராக பார்க்காத ஒன்று இருந்துச்சு அங்கே மெக்கானிக், அது வந்து அந்த காரை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தப்பில். இது வந்து ஒரு கார் இல்லை, சும்மா வந்து அங்கே ஒரு செட்டிங்காக அப்படி நல்லா பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும்லோ அப்படி வச்சது போல். இது ஆனால் அந்த பழைய விண்டேஜ் அந்த இதில் அந்த செட்டிங்கில் அப்படியே காரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, மியூசிக். இது வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு பேசஞ்சர் இது மாதிரி ஏற்றிக்கிறது போல். இது மேக்கப் கிட்டு கிடையாது, அங்கே எது தேவை இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது வந்து அப்போ உள்ள கேரவன் அது மாதிரி உள்ளதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பயங்கர ஒரு தீமோடு இருக்குது, ஒரு குடிசை, அது பக்கத்தில் ஒரு காரு. இப்போ காரே செம்மையாக இருக்குல்ல, ஜாகுவார், ஒரே ரொமான்டிக்கான ஒரு காரு போல.
செம்மையாக இருக்குது. பக்கத்தில் அந்த லிப் அது உள்ளே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன், சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாம். ஃபெராரி 1969ல், சாரி ஜாகுவார். பா இவனும் தாறுமாறாக, எனக்கு ஜாகுவார் ரீசெண்டாக ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணங்களும் உண்டு. ரொம்ப பிடிக்குன்னா அது நோட் பண்ணுற ஒரு காராக இருக்குது. ஜாகுவாரை பார்த்தா ஒருத்தவங்க ஞாபகம் வரும் அப்படி. பா செம்ம கார் இல்லை அது. இவனும் தலைமை ஃபியாட் 600ஆ, இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு காருன்னு நினைக்கிறேன். ஃபியாட்டு தான் இங்கே வந்து நிறையா இருக்குது, ஏன்னா இது ஒரு இட்டாலியன் காரு. அந்த ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன்ல அது மாதிரி உள்ளது. அந்த அப்போதைக்கு யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே, அயன் பாக்ஸ் இது மாதிரி, இது வந்து அப்போதைக்கு உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. ஃப்ரிட்ஜு எல்லாமே அப்போதைக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து நம்ம இது தானே பென்ஸில், இது அம்பாசிட்டர் அம்பாசிட்டரா தெரில என்னென்னு, அந்த கார் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேறு பிராண்டில் இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பென்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபியாட்டில் வந்து இவ்வளோ ஒரு லக்ஸரியாக ஒரு பார்க்க பிரம்மாண்டமான கார் இப்போதைக்கு எதுவும் பெருசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரோட் சைடில் பார்க்கும்போது இது மாதிரி கார் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் ஃபியாட் அப்போவே பெரிய டானாக இருந்திருக்காப்புல கார் உலகத்தில். இன்னும் இந்த காலத்தில் இருந்த வீட்டில் உள்ள டிவி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இது மாதிரி. இது வந்து அந்த ஹெட் இருக்குல்ல ஃப்ரெண்டில் வந்து காரோட ஹெட், அது மட்டும் வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. நிறைய பிராண்ட் ஒவ்வொரு பிராண்டோடதும் வச்சுருந்தாங்க, அது என்னென்ன பிராண்டுன்னு சரியாக தெரியலை. இதுதான் நினைக்கிறேன் அந்த நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கார் பார்த்தோமே, பிஎம்டபிள்யூ, அது தானே இது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்து நிறைய இதுவெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஒவ்வொரு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு காருமே ஒவ்வொரு மாடலில் உள்ளது. சும்மா அந்த ஷோகேஸுக்கு அப்படி வச்சுருந்தாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி கார் தான். ஒவ்வொன்றும் எப்பப்போ வந்தது அது சரியாக கேமராவில் தெரிய மாட்டேங்குது அதோடய இயர்லாம். ஒவ்வொரு காருமே தனித்தனி ஒரு மாடல், ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே மாடல் மாதிரி இருக்கும். ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் இவ்வளோ நேரம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மேலும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா அடுத்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் அடுத்தடுத்து காரை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மியூசியம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை 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 பை.